அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கடனும் எப்பேற்பட்ட நோயும் அடியோடு தீர்ந்துவிடும். ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ எப்படி பணம் தேவைப்படுதோ அதே மாதிரி சந்தோஷமா வாழ ஆரோக்கியத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஒரு சிலருக்கு பண வரவு கம்மியா இருந்தாலும் கடன் தொல்லை இல்லாமல் இருந்தாலே அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இந்த ஒரு காலத்துல கடன் இல்லாத மனிதனும் வியாதி இல்லாத மனிதனும் இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த இரண்டு பிரச்சனைகளையும் சரி செய்ய சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக வாங்கி கொடுத்தாலே போதும். சிவன் கோவில்கள்ல முக்கியமான வழிபாடாக திகழ்வது பிரதோஷ வழிபாடுதான். இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கரைந்து நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டிக் கொள்வது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இப்போ சிவன் கோவிலுக்கு நாம வாங்கி கொடுக்கும் ஒரு சில பொருட்கள்னால நமக்கு இருக்கக்கூடிய கடன், வியாதி, மன குழப்பங்கள், அந்த வகையில முதல்ல நாம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, விபூதி. பசும் சாணத்துல செய்யப்பட்ட சுத்தமான விபூதிய சிவன் கோவிலுக்கு நீங்க தானமாக வாங்கி கொடுக்கலாம். அந்த விபூதிய அர்ச்சனை செய்பவர்கள் அத கோவிலுக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திக் கொள்வாங்க. சிவாலயத்துல முக்கியமான அர்ச்சனையா கொடுக்கப்படுறது இந்த விபூதி தான். இதை நாம தானமாக கொடுக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் தீரும். இதுக்கப்புறமா அரச மரத்துல இருந்து விழக்கூடிய குச்சிகளை சேகரித்து காய வைத்து அதை தானமாக சிவன் கோவில்கள்ல கொடுக்கலாம். இந்த குச்சிகளை அவங்க கோவில்கள்ல யாகம் செய்யும் பொழுது பயன்படுத்திக் கொள்வாங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லை பெருமளவு குறைந்துவிடும். பெரும்பாலும் கடன் தொல்லைய நீக்கக்கூடிய பரிகாரங்கள் அரச மரத்தை சார்ந்தே இருக்கும். அவ்வாறான அந்த அரச மர குச்சிகளை சிவன் கோவில்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய எப்பேற்பட்ட கடன் தொல்லையும் நீங்கிவிடும். இன்னொரு விஷயமும் நீங்க செய்யணும். அதாவது என்ன அப்படின்னா, சிவாலயத்துல அரிசி மாவுனால கோலம் போடுவது. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் வரும்போது ஒரு மூலையில ஒரு அரிசி மாவினால கோலம் போடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத அந்த சிவனே பார்த்து கொள்வாரு. இப்ப நம்ம பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே விலை மலிவு தான். அரச மர குச்சிலாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அரிசி மாவுனால கோலம் போடுறது அதுவும் விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் போட போறீங்க. அது உங்களுக்கு பெருசா எந்த ஒரு விலையும் இருக்காது. அடுத்ததா, விபூதியும் அவ்வளவு காஸ்ட்லியான பொருளும் கிடையாது. எல்லாராலுமே செய்யக்கூடிய வாங்கி தரக்கூடிய பொருட்கள் தான். அதனால இந்த பொருட்களை சிவன் கோவில்கள்ல தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.